மலைக்கு மலையும் அந்த வானத்தி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தானே பையன். நானே போய் இதெல்லாம் உண்மைதானே அத்தை கிட்ட சொல்லிடலாம்னு இருக்கேன். டேய், அப்படிலாம் எதுவும் அவசரப்பட்டு போய் சொல்லி விஷயத்தை கெடுத்துறாத. வானத்தியே அங்க அவ வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ பெரிய பிரச்சனையில இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவ எப்படி உன்ன பத்தி பேச முடியும் சொல்லு. இப்படி ஒரு இக்கட்டான நேரத்துல நம்ம பொறுமையா இருக்கிறதுல தப்பு இல்ல ஆர்த்தி. அதை விட்டு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சோம்னா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். உன்ன அந்த வீட்டுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி வானத்தி மட்டும்தான். அவளையும் நீ வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன்னா அப்புறம் ஓ வாழ்க்கை என்னடி ஆகுறது? ஆமா, இப்ப அவ அங்க இருக்கிறதுனால மட்டும் நான் அப்படியே ஆஹா ஓஹான்னு வாழ்ந்துட்டேன் பாரு. ஆர்த்தி, இப்ப நடக்கலனாலும் சீக்கிரமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்ப நீயே எதுக்கு கெடுக்கணும் தாண்டி சொல்ற? இந்த கார்த்திக் இப்படி திடீர்னு ஒரு முடிவெடுப்பான்னு நமக்கு என்னடி தெரியும்? இத்தனை நாள் வாய முடிக்கிட்டு சும்மா இருந்தவன் இன்னும் கொஞ்ச நாள் நீ அந்த வீட்டுல போய் வாழற வரைக்கும் அப்படியே சும்மா இருந்திருக்க கூடாது. வானத்தியும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பா. உன்னை பத்தி அவ பேசுறதுக்கும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நானும் உன்னை சீக்கிரமே கொண்டு போய் அந்த வீட்டுல சேர்த்துட்டு இருப்பேன். இப்போ இந்த கார்த்திக் பண்ற வேலையால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. ஒரு விஷயம் கவனிச்சியாமா, வானத்தி எனக்கு பிடிக்கல, அவள விருப்பமே இல்லாம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கார்த்திக் சொன்னதை கேட்டு எங்க அத்தைக்கு மயக்கமே வந்துருச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வானத்தியை நம்பி இருக்கணும்? நம்ம தான் பாத்துக்கிட்டே இருக்கோமே, அந்த அம்மா பெத்த பிள்ளைங்களை விட இவ்வளவுதானே அவ்வளவு நம்புறாங்க. அவ சொன்ன அந்த வீட்டுல எடுப்படுங்கிற நம்பிக்கையில தான் நானும் உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்துடலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வானத்திக்கும் உன்னை பத்தின நினைப்பெல்லாம் இருக்கோண்டி, அவளும் உன்னை பத்தி பேசணும் தான் நினைப்பா. ஆனா இந்த கார்த்திக் நடுவுல குட்டையை குழப்பினதுனாலதான் அவளும் குழம்பி போயிருக்கா. இந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு தாம் புள்ளைய பத்தி ஏதோ அரசல் புரசலா தெரிய வந்ததுக்கே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இன்னும் மொத்தமா அவங்க வாழற வாழ்க்கை தெரிஞ்சதுன்னா ஒரேடியா போய் சேர்ந்துரும் போல இருக்கு. கார்த்திக்கு அவன் அம்மா மேல அவ்வளோ பாசம், இப்ப அவங்க அம்மா வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? ஐயோ, நம்ம ஏதாவது சொன்னா நம்ம அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்திலேயே அவன் கொஞ்ச நாளைக்கு வாய மூடிட்டு அமைதியா இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியோடி இந்த வானத்தி மூலமா உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறந்தா எனக்கு அதுவே போதும் ஆர்த்தி. இல்லம்மா, வானத்தி அங்க 1000 பிரச்சனையில இருக்கிறப்போ என் பிரச்சனையை அவளால தீர்த்து வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல என் விஷயத்துல அவளை நம்புறது சுத்த வேஸ்ட்மா. சரிய தப்போ இதுக்காக நான் தானே போராடி ஆகணும். திரும்ப அந்த வீட்டுக்குள்ள எப்படி போகணுங்கறத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கறியா? என்னடி பேசுற நீ? இந்த விஷயத்துல நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்லாம் தெரியலம்மா, ஆனா அந்த வீட்டு மருமகளா போறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய் ஆர்த்தி, என்ன இவ? வெரி சாரி, மீட்டிங்ல இருந்ததனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம் கார்த்திக், இவர் என்னோட ஃப்ரெண்ட் ஈஸ்வர். ஓ ஹாய், ஹலோ சார். ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காரு. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல கார்த்திக், பரவாயில்ல. உங்க வைஃப் ஹாஸ்பிட்டல் இருந்தப்பவே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. சாரி கார்த்திக். பரவாயில்ல. வானதிய கடத்திக்கிட்டு போனது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குல்ல? இல்ல அங்கிள், ஃபர்தரா இந்த கேஸ ப்ரொசீட் பண்ண வேண்டாம்னு அம்மா சொன்னதுனால மூவ் ஆகாம அப்படியே தான் இருக்கு. ஏன் கார்த்திக், இவ்வளவு நடந்திருக்கும் போது அதை செஞ்சது யாருன்னு நமக்கு தெரிய வேணாமா? அம்மா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறது? அதான், அதை அப்படியே விட்டுட்டு. வானதி கூட அவங்க அம்மா சண்டை போட்டதுனாலதான் வீட்டு விட்டு போனதா கேள்விப்பட்டேன். கோர்ட்ல அம்மாக்கு அவ சாதகமா பேசினா இல்லையா, எல்லாம் அதனால வந்த பிரச்சனை தான். உங்களை எல்லாம் கோர்ட் கேஸ்னு அலைய வச்சு அந்த அம்மா உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. ஷீஸ் எ பார்ன் கிரிமினல் கார்த்திக், அதனாலதான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி அவங்க பொண்ணுக்கும் உங்க தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக போறான்னு தெரிஞ்சும் எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கணும்? நேத்து கூட இத பத்தி பேசுறதுக்காக
உங்க வீட்டுக்கு வரலாம்னு தான் இருந்தேன். அப்பதான் உங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அக்கா, இத்தனை நாள் நடந்த பிரச்சனையில அவங்க சரியா சாப்பிடாம தூங்காம இருந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இப்படி ஆயிருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மானசா கூட இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்காப்பா. நானும் இவ்வளவுதான் அவளுக்கு ஆறுதல் சொல்றேன். சொல்லுங்க, இவ்வளவு நடந்திருக்கிற இந்த நேரத்துல என் பொண்ண பத்தி நீங்க மறந்துட கூடாது இல்லையா? கண்டிப்பா ஜீவாவுக்கும் மானசாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றது நாம ஏற்கனவே பேசி வச்சது தானே? பேசி வச்சா மட்டும் போதாது இல்லையா கார்த்திக், அதை ப்ரொசீட் பண்ணும் இல்லையா? அதான் இந்த விஷயத்தை லீகலா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் லாயரை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க சார். உங்க தம்பி கல்யாணம் ஆயிடுச்சே, எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நீங்க யோசிக்காதீங்க சார். அவங்க எவ்வளவு பெரிய டிராமா பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்கன்றதுக்கு ஆதாரமா தான் உங்ககிட்டதான் வீடியோ ப்ரூஃப் ஒண்ணு இருக்குத. அதை வச்சு அந்த கல்யாணம் ஒரு ஃபோர்ஜரிங்கிறது கோர்ட்ல நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த ஃபைல பாருங்க சார். இது முழுக்க முழுக்க உங்க தம்பியை ஏமாத்தி நடத்தின ஒரு கல்யாணம். அதனால நான் அவரை விட்டு விலகுறேன். இனிமே அவர் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு சைன் போட்டு கொடுத்தா போதும். நம்ம வேலை இன்னும் சீக்கிரமா ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஃபைல்ல அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. வானதி அப்பா கூட வானதியை நாங்க ஏத்துக்கிட்ட ஆர்த்திக்கும் ஜீவாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி தரதா சொல்லிருக்காரு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சே. கிட்டத்தட்ட அவர் சொன்னதான் லாயரும் இந்த அக்ரிமெண்ட்ல ரெடி பண்ணிருக்காங்க. இதுல மட்டும் நம்ம சைன் வாங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா கல்யாண வேலையை பார்க்கலாம். அங்கிள், எனக்காக நீங்க இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க கார்த்திக். என்ன அங்கிள் ஹெல்ப், அது எதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஜீவா ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கைய அவனுக்கு அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை இல்லையா? நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த. சரி கார்த்தி. மா வனதி, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. அத்தைக்கு இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? பரவாயில்லம்மா, இப்பதான் அம்மா மாத்திரை சாப்பிட்டு தூங்குறாங்க. சரி சரி சரி, இங்க பார்வனத்தி, நீ எங்கேயோ அப்படி எப்படி நகராம உன் மாமியார் பக்கத்திலேயே இருந்து அவங்கள கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அவங்க கூடவே ஒருத்தர் இருக்கிறது கூட ரொம்ப நல்லதுதான். நான் கூட இப்பதான் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு சம்பந்தி அம்மாக்கு சீக்கிரமே உடம்பு குணமாகணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீ அவங்கள இந்த ஒரு வாரத்துக்கு எங்கேயும் வெளியெல்லாம் போயிட்டு இருக்காம வீட்லயே இருந்து ஓய்வெடுக்க சொல்லு, சரியாம்மா? சரிங்க. அப்புறம் வனதி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி எவ்ளோ அன்பு வச்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு உன் மாமியார் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. பெரிய விஷயம் வனதி. அவங்களுக்கு உடம்பு முடியாம போனது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அவங்க அப்படி மயங்கி விழுந்ததுனாலதான் மாப்பிள்ள நான் எல்லாத்தையும் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டாரு. அது கொஞ்சம் எனக்கும் ஏதோ மனசுக்கு ஆறுதலா இருக்குமா. என்னமோ நல்லது நடந்தா சரி. அப்புறம் வானதி, உன் மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு சூழ்நிலை சரியில்லை அப்படி இப்படின்னு நீ ஆர்த்தியை பத்தி பேசாம இருந்துடாத. நான் ஏன் சொல்றேன்னா இப்பதான் அவங்க ஓய்வா இருக்கிற நேரம். உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து உங்களுக்காக தான் வேண்டிட்டு இருக்கா, அடி பிரதர்ஷனம் பண்றா, அப்படி எப்படி நீ எடுத்து சொல்லு. அப்புறம் கூட சொன்னா நான் தான் அவளை அடிக்கடி இங்க வர வேணான்னு சொன்னேன்னு ஆர்த்திய பத்தி அவங்க மனசுல நல்ல விதமா வர மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுமா? வனதி, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? உன்ன உன் மாமியார் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆர்த்தியும் அவங்க மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னா அதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க போது. நீ அம்மாக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் இதெல்லாம் செய்வேலடா. ஆ
சரி மா எனக்கு இங்க கொஞ்சம் வேல இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் ஆ ஆ சரிடா நில்ல யார் ஃபோன்ல உங்க அம்மாவா நீ யார்